வணக்கம் சார். அதாவது நாங்குநேரியில் வந்து மருதகுளம்ன்ற ஏரியா இருக்கு, அங்கே ஒரு அரசு மேல்நிலைப் பள்ளி இருக்கிறது. இந்த அரசு மேல்நிலைப் பள்ளியில் 1ஆம் தேதி அன்னைக்கு காலையில் பிற்படுத்தப்பட்ட சமூகத்தைச் சேர்ந்த மாணவர்கள் 2 பேர் வந்து கடுமையாக இன்னொரு சமூகத்தைச் சேர்ந்த மாணவர்களால் தாக்கப்பட்டிருக்கிறார்கள். அவங்க பாளையங்கோட்டை ஹைக்ரவுண்ட் ஆஸ்பத்திரியில் சிகிச்சையில் இருக்காங்க, தீவிர சிகிச்சையில். நாங்கள் என்ன சொல்ல வர்றோன்னா, போன வருஷம் செப்டம்பர் மாதத்தில் வந்து நாங்குநேரியில் இதே மாதிரி வந்து பட்டியல் சமூகத்தைச் சேர்ந்த மாணவர் ஒருவர் தாக்கப்பட்டார். அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா ஏராளமான அரசியல்வாதிகள் அங்கே போய் குவிஞ்சாங்க, அரசு நேரடியாக அங்கே சென்றாங்க, ஏகப்பட்ட உதவிகள் பண்ணாங்க, உயர்தர சிகிச்சை அளித்தாங்க. தாக்குதல் நடத்திய மாணவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்பட்டது. ஆனால் இந்த விஷயத்தில் இதை அரசாங்கம் வந்து மூடி மறைக்க தான் பார்க்கிறது. சமூக நீதி அப்படின்னு பேசுகிறீங்க, எங்களுடைய சமூகத்தைச் சேர்ந்த மாணவருக்கு ஒரு தாக்கப்பட்டிருக்கா, அந்த மாணவர் தாக்கப்பட்டதற்கு நல்ல சிகிச்சை அளிக்க வேண்டும், அந்த மாணவர்களை தாக்கிய நபர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும். இன்ன வரைக்கும் ஒரு அரசாங்கமாச்சு, அரசு அதிகாரிகளாக இருக்கட்டும் இல்லை அரசியல்வாதிகளாக இருக்கட்டும், யாருமே போய் பார்க்கல. அப்போ இது எப்படி இருக்குது அப்படின்னா, குறிப்பிட்ட சமூகம் பாதிக்கப்பட்டால் தான் நாங்கள் நடவடிக்கை எடுப்போம், நல்ல விதமாக சிகிச்சை பண்ணுவோம், மற்றவங்க பாதிக்கப்பட்டால் நாங்கள் எதுவும் செய்ய மாட்டோம் அப்படின்றதாக இருக்கிறது. ஒரே ஒரு ஆறுதல் தான், அங்கே இருக்கக்கூடிய காவல்துறை சிறப்பாக செயல்பட்டு அந்த தாக்குதல் செய்த மாணவர்களை கைது செய்து நடவடிக்கை எடுத்திருக்கிறது. ஆனால் தாக்கப்பட்ட மாணவருக்கு எந்த விதமான நல்ல சிகிச்சையோ நிதி உதவியோ இன்று வரை அளிக்கப்படவில்லை. அது உடனடியாக இந்த அரசாங்கம் அதற்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதற்காக இந்த பேட்டியை உங்களுக்கு அளிக்கிறோம். நேதாஜி சுபாஷ் சேனைக்காக வழக்கறிஞர் டாக்டர் மகாராஜ். சார், இரு சமூக மாணவர்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு 1-2 வருஷமாகவே வந்து பிரிந்து இருக்கிறார்கள் சமூக அடிப்படையில். அதில் ஒரு சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் ஜாதி அடிப்படையில் கூட்டு சேர்ந்து இந்த மாணவர்களை தாக்குகிறார்கள். இது முழுக்க முழுக்க ஜாதிய பின்புலம் தான். இது வந்து சின்ன பசங்க தான் சார், சண்டை போட்ட சின்ன பசங்க. மாணவர்கள் தான் வந்து சின்ன பசங்க புரியாமல் நடந்துக்கிறான்னா, பேரண்ட்ஸு, அங்கே இருக்கக்கூடிய வாத்தியார்கள், காவல்துறையினர், அரசாங்கம் எல்லாரும் சேர்ந்து அவர்களுக்கு அவர்களுக்கிடையே இருக்கிற ஜாதிய பிரச்சனை போக்குவதற்கு வழிவகை ஏற்படுத்த வேண்டும். இந்த விஷயத்தை வந்து அது ஜாதி அடிப்படையில் நடந்திருந்தால் கூட அந்த அடிப்படையில் வந்து கவர்மெண்ட் அதை கொண்டு போக வேண்டியது கிடையாது. மாணவர்கள் அழைத்து இன்றைக்கி வந்து அடிச்சுக்கிடுவான், நாளைக்கு வந்து பின்னாடி சேர்ந்துக்கிடுவான், ஒரே ஊர் பக்கத்து ஊருக்காரங்க, நாளைக்கு ஃப்ரெண்டாக போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இருதரப்பு மாணவர்களையும் அழைத்து இனிமேல் இந்த மாதிரி பிரச்சனை வராததுக்கு என்ன செய்ய முடியுமோ அதை வந்து ஸ்ட்ராங்காக செய்யணும். தொடர்ந்து அந்த பகுதியில் வந்து இது நடந்துகிட்டே இருக்கு, இனி இந்த பிரச்சனை வராத அளவுக்கு அவங்க நடவடிக்கை எடுக்கணும்ன்றது எங்களுடைய கோரிக்கை. 50% சமூக வலைத்தளங்கள் தான் சார் காரணம். சமூக வலைத்தளங்களில் பார்த்தீங்கன்னா, இங்கே இருக்கக்கூடிய அறிவார்ந்த நபர்களை ஆதரிக்கிறதை விட இங்கே கொலை பண்ணுறவனையும் கொள்ளையடிக்கிறவனையும் ரவுடிசம் பண்ணுறவனையும் ஆதரிக்கிறது, அவங்களுக்கு பேக்ரவுண்ட் மியூசிக் கொடுக்கறது, இந்த சினிமாவில் வரக்கூடிய சின்ன சின்ன பாடல்களில் வர சின்ன சின்ன பகுதிகளை எடுத்து எங்களுடைய சமூகம் பெரியது அப்படின்றது, அதுக்கான அந்த பாட்டோட பேக்ரவுண்டோட இவங்க நடந்து வர்றது, வீடியோ போடுறது, இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய நடந்துகிட்ருக்கு. கத்தியோட வீடியோ போடக்கூடிய கலாச்சாரமும் இருந்துகிட்ருக்கு. இதை முற்றிலும் எந்த சமூகமாக இருந்தாலும் அரசு இரும்பு கரம் கொண்டு ஒடுக்க வேண்டும். நெல்லை மாவட்டத்தை பொறுத்தளவில் நாங்குநேரி சம்பவம் நடக்கக்கூடிய சமயங்களில் காவல்துறையினர் வந்து அப்போ சற்று மந்தமாக இருந்தார்கள். அதுக்கு பின்னாடி கொஞ்சம் நல்லா நடவடிக்கை தான் எடுத்திருக்காங்க. இப்போ எஸ்பி சிலம்பரசன் அங்கே வந்திருக்காரு, அவர் வந்த பின்னாடி இப்போ கிட்டத்தட்ட ஒரு 7-8 மாதமாக எந்த விதமான பெரிய அளவிலான அசம்பாவிதங்கள் இல்லை, அவர் கொஞ்சம் ஸ்ட்ரெயிட் ஃபார்வேர்டும் கூட. ஆனால் இந்த விஷயத்தை வந்து அங்கே பள்ளி நிர்வாகமானது காவல்துறைக்கு தெரியப்படுத்தியிருக்க வேண்டும், வருவாய்த்துறையினருக்கு தெரியப்படுத்தியிருக்கலாம், பேரண்ட்ஸுக்கு தெரியப்படுத்தியிருக்கலாம். இதை எப்படியே தடுக்காமல் விட்டுட்டாங்க, இது ரொம்ப நாளாகவே நடந்துட்டு இருக்கு. அதோட விளைவு தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா, 1ஆம் தேதி நடந்த மோதல், இப்போ 2 பசங்க பாவம் ஆஸ்பத்திரியில் இருக்காங்க. அப்படி தானே சார் நடந்துகிட்டு இருக்கு. அதாவது வந்து பட்டியல் சமூக மாணவர்கள் தாக்கப்பட்டாலும் சரி, அந்த மாணவர்களுக்கு ஏதாவது ஒரு பாதிப்பு என்றாலும் சரி, நிறைய பேர் ஓடி போய் உதவி பண்ணுறாங்க. இப்போ இயக்குநர்களாக இருக்கட்டும், நடிகர்களாக இருக்கட்டும், அரசியல்வாதிகளாக இருக்கட்டும், எல்லாருமே ஓடி போய் உதவி பண்ணுறாங்க. அவங்களுக்கு சிகிச்சை எப்படி நடக்கு, அவங்களுக்கு கல்விக்கான உதவி, வீடு, அவங்களுக்கு தேவையான அடிப்படை வசதி எல்லாத்தையுமே செஞ்சு கொடுக்காங்க, உயர்தர சிகிச்சை உள்பட. அது பெரிய அளவில் வந்து மீடியா லெவலில், தேசிய அளவில் அதை கொண்டு போகிறாங்க, பேசப்படுகிறது.
ஆனா மற்ற சமூகங்கள் பிற்படுத்தப்பட்ட மாணவர்கள் அல்லது முற்பட்ட சாதியினர் தாக்கப்பட்டால் வந்து அதை யாருமே பேசுறது கிடையாது. அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா வாயிலா பூச்சி மாதிரி இருக்காங்க, யாரும் போய் அதை கேட்கறதும் கிடையாது. இது வந்து ஒரு தேசிய அளவில் மாநில அளவில் கவனம் பற்றால் ஒழிய இவர்களுக்கு எந்த உதவியும் கிடைக்க போவது கிடையாது. ஆமா சார், ஜாதி ரீதியான கயிறு கட்டுறதை வந்து கண்டிப்பா தடை பண்ணணும் சார். அது எங்க ஸ்கூல்ல வந்து நிறைய ஸ்கூல்ல வந்து அந்த கயிறு கட்டுறதை வந்து கண்டு காணாம இருக்கிறாங்க. அதை வந்து கண்டிப்பா அந்த கயிறு கட்டுறதை வந்து தடை பண்ணித்தாகணும், அதுல சந்தேகம் கிடையாது. ஆனா அதை தாண்டி சில பேர் வந்து இந்த மத ரீதியான அடையாளங்கள், இந்த திருநீர் பூசிட்டு போறது, புர்கா அணிஞ்சிட்டு போறது, இதெல்லாம் எடுக்கணும்னு சொன்னா அது தவறு சார். மத நம்பிக்கைகளை வந்து நம்ம வந்து ஒழிக்க முடியாது. அது அவங்கவுங்களுடைய நம்பிக்கை, அதை போய் நம்ம தப்பு புர்கா போடக்கூடாதுன்னு சொல்லியோ, திருநீர் பூசக்கூடாதுன்னு சொல்லியோ, சந்தனம் வைக்கக்கூடாது, பொட்டு வைக்கக்கூடாதுன்னு சொல்லியோ நம்ம அதை சொல்ல முடியாது. அது வந்து ஜாதி அடையாளங்களாக வெளிப்படுத்தப்பட்டால் கண்டிப்பாக அது தடுக்கப்பட வேண்டியது. மதன்றது வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா அது அவனுடைய நம்பிக்கை. ஜாதின்றது வெறி, மதன்றது இந்த நான் இந்த மதத்தை தழுவி இருக்கிறேன், எனக்கு பிள்ளையார் பிடிக்கணும். பிள்ளையாரை வந்து நீங்கள் எப்படி ஜாதிக்குள்ள அடைப்பீங்க? அதுபோல சந்தன போட்டு வைக்கிறாரு, குங்குமம் வைக்கிறாரு, அதை நீங்க ஜாதிக்குள்ள அடைக்க முடியாது. ஆனா சில பேர் பாத்தீங்கன்னா இந்த பொட்டு வைக்கிறத கூட அந்த சமூகத்துக்கான கொடி கலர்ல வைக்கிறது, அது வந்து ஜாதி அடையாளம். கயிறு கட்டுறதை வந்து சில பேர் வந்து காப்பு கட்டுவாங்க, காப்பு கட்டுறது ஜாதி அடையாளம் கிடையாது. அவங்க சாமிக்கு நேர்ந்திருப்பாங்க, காப்பு கட்டுவான். சில பேர் இந்த கயிறை எப்படி கட்டுவான் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவனுடைய ஜாதி கொடி இருக்கு பாத்தீங்களா, அந்த அடையாளத்துல கட்டுறது, அது வந்து தடுக்கப்பட வேண்டியது. அதுல வந்து மோதல்கள் நிறைய வருது, அதை தடுத்து தான் ஆகணும். சார் சந்துரு வந்து அவர் வந்து கம்யூனிஸ்ட் சித்தாந்தம் கொண்டவர். 93 அவரு வக்கீலா இருக்கும் போது நடந்த சம்பவத்தை தான் ஜெய்பீம் படம் எடுத்தாங்க. அவர் லயலா காலேஜில் படிக்கும் போது அவரை வந்து அதுலேருந்து அவர் வந்து இது பண்ணிட்டாங்க, நீக்கிட்டாங்க, காலேஜை விட்டே நீக்கிட்டாங்க. இப்படிலாம் பல சந்தர்ப்பங்களுக்கு இடையில கஷ்டங்களுக்கு இடையில படிச்சு நீதிபதி ஆகிறாரு. அவருடைய இது எல்லாமே எப்படி இருக்கும்னா முற்போக்கான சிந்தனைகள் இருக்கும். ஆனா இந்த விஷயத்தை பொறுத்தளவுல தென்னை மரத்துல தேல் கொட்டினா பனைமரத்துல நெறி கட்டுனத கதையா இருக்கு. அவரு நாங்குநேரியில நடந்த மாணவர்கள் மோதலுக்கான சம்பவத்திற்கு போய் பரிந்துரை பண்ணுங்கன்றாரு. அவருடைய பரிந்துரையில முதல் இதை பாத்தீங்கன்னா கள்ளர் பள்ளிகளையும் ஆதிதிராவிடர் பள்ளிகளையும் அந்த பெயரை நீக்கணுன்றாரு. இது எப்படி சார் இருக்கும்? அஜித் ஒரு படத்துல ஆட்டோவை வந்து சரி பண்ண சொல்லுவாங்க, கண்ணாடியை சரி பண்ணா ஆட்டோ ஓடும்பாங்க, அந்த கதையா இருக்குது. அவர் கொடுத்த சப்ஜெக்டுக்கும் கள்ளர் ஸ்கூல்ல இது பண்றதுக்கு என்ன சார் இருக்கு? கள்ளர் ஸ்கூல்ல பிரச்சனைன்னு கொடுத்தாங்களா, இல்ல கள்ளர் ஸ்கூல்னால இதை பேர் வைக்கிறதுனால பிரச்சனை, இல்லை ஆதி திராவிடர் ஸ்கூல்னால பிரச்சனைன்னு கொடுத்தாங்களா? அப்படி கிடையாது. அவருக்கு கொடுத்த வேலையே வேற. சந்துரு அவர்கள் கொடுத்த அறிக்கைக்கும் அவர் வந்து கொடுக்கப்பட்ட பிரச்சனையும் வேற வேற. அவர் தேவையில்லாம இதுக்குள்ள நுழைஞ்சி அவர் சொல்லியிருக்க அறிக்கையை பார்த்தா இது வந்து எழுதப்பட்ட அறிக்கையில் ஏற்கனவே அரசாங்கம் எழுதி வைத்திருந்த சொல்லப்பட்ட அறிக்கையில் இவர் கையெழுத்து போட்ட மாதிரி தான் தெரியுதே தவிர, நாங்குநேரி பிரச்சனை அங்க நடந்தது வந்து கிறிஸ்டியன் ஸ்கூல்ல வந்து இருதரப்பு மாணவர்களுக்கு நடந்திருக்கிறது. இங்க இருக்க கலர் ஸ்கூல் என்ன பண்ணுவாங்க? இங்க இருக்க ஆதிராடவர் ஸ்கூல் என்ன பண்ணுவாங்க? அது கிறிஸ்டியன் ஸ்கூல் சார், நாடார் ஸ்கூல் இல்லையா? இன்னைக்கு பிள்ளமார் ஸ்கூல் இல்லையா? செட்டியார் ஸ்கூல் இல்லையா? நாயுடு அவங்க ஸ்கூல் இல்லையா? அவங்க ஸ்கூல் எல்லாம் மூடாம எங்கேயோ இருக்க கலர் ஸ்கூல் எங்க இருக்கு? மதுரையில, திண்டுக்கல்ல, தேனியில இருக்க ஸ்கூலை போய் மூடுன்னா நல்லாவா சார் இருக்கு? திருநெல்வேலி மாவட்டத்தில் நடந்ததுக்கும் இங்க கலர்களுக்கும் என்ன சார் சம்பந்தம் இருக்கு? அது சம்பந்தம் இல்லாது. அது இன்னொரு பாயிண்ட் சொல்றாரு, அதிக ஜாதியினர், அதாவது ஒரு இடத்துல மக்கள் தொகை அதிகமா இருக்கக்கூடிய ஜாதியினர் வந்து இருந்தாங்கன்னா அந்த ஜாதியினரை வந்து ஆசிரியரா போடக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு. தலைமை ஆசிரியராகவோ இல்ல ஆசிரியராகவோ போடக்கூடாதுன்றாரு. அந்த பரிந்துரை மிக மிக தவறானது. இப்ப மைனாரிட்டிக்கு கம்யூனிட்டியை கொண்டு ஆசிரியரா போடுறாங்க, பெரும்பான்மை மக்கள் இருக்கக்கூடிய பகுதியில் நீங்க ஒரு பிரச்சனையை அவர் எப்படி சார் சமாளிப்பாரு? முத அது தவறான பரிந்துரை சார். ஒரு சில விஷயங்கள் ஏற்றுக்கொள்ளலாம், முக்காவாசி விஷயங்கள் அரசாங்கம் ஏற்கனவே திட்டமிட்டு எழுதி வைத்திருந்த அறிக்கையில் அவர் கையெழுத்து போட்ட மாதிரி. இந்த கந்து வட்டி பிரச்சனை வந்து அமைங்கி கிடந்தது. இப்ப திடீர்னு பாத்தீங்கன்னா மதுரையில, அது முக்கியமா வந்து திருப்பரங்குன்றம் பகுதியில மிக கடுமையான அளவுல கந்து வட்டி பிரச்சனை வந்து வெளிப்பட்டுட்டே இருக்கு. முக்கியமா பெண்களை நோக்கி சில பேர் வந்து கந்து வட்டி கொடுக்குறாங்க, அதுவும் பட்டியல் சமூக பெண்களை நோக்கி கந்து வட்டி கொடுக்குறாங்க. உதாரணமா வந்து தவணை 10,000 ரூபா கொடுத்தா ஒரு குறிப்பிட்ட தொகை, ஒரு 9,000 கொடுக்கறது 10,000 ரூபா கடனுக்கு, 12,000 ரூபா கட்ட சொல்றது, இப்படி ஒரு தவணையை உருவாக்கி அங்க இருக்கக்கூடிய அத்தனை ஏழை தொழிலாளர்களுக்கும் கொடுக்குறாங்க. அவங்க கட்டிட்டே வரும்போது ஒரு 8,000 கட்டிட்டாங்கன்னு வைங்க, இன்னும் 2,000 அவங்களுக்கு அவங்களே கொடுத்து 10,000 கணக்கு முடிஞ்சிட்டு புது தவணை வாங்குன்றது.
இப்படி ஒரு கந்துவட்டி பிரச்சனையை வந்து திருப்பரங்குன்றத்தில் கொடியட்டி பறக்கிறது. இது காவல்துறைக்கு நல்லா தெரியும். கடந்த 10 நாட்களுக்கு முன்னாடி 2 பெண்கள் வந்து அங்கே கம்ப்ளைண்ட் கொடுக்க போகிறாங்க திருப்பரங்குன்றம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு. அங்கே இருக்கக்கூடிய ஆய்வாளர் ராஜேஸ்வரி, அங்கே இருக்கக்கூடிய எஸ்ஐ கிருஷ்ணசாமி, இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணுறாங்க, கந்துவட்டிக்காரங்களையும் வர வைக்கிறாங்க இந்த பெண்கள் முன்னாடியே. நீ வந்து மாதம் 10,000 ரூபா மேனைக்கு 13 மாதம் கட்டிடுமா, நீ வந்து 5,000 ரூபா மேனைக்கு நீ வந்து 10 மாதம் கட்டுமா அப்படின்னு சொல்லி மிரட்டி எழுதி வாங்குறாங்க. இவங்க அதுக்கு கந்துவட்டி கொடுக்க உடன்பட மறுத்து ஸ்டேஷனை விட்டு வெளியே போகிறாங்க. கிருஷ்ணசாமிகிட்ட அந்த அம்மா சொல்லியிருக்காங்க, அவங்கள பிடிச்சி நிப்பாட்டுங்கன்றாங்க. இவர் கிருஷ்ணசாமி போய் நிப்பாட்டி, நீங்கள் வந்து எழுதி கொடுக்காம வெளியே போனீங்கன்னா உங்களை ரிமாண்ட் பண்ணுவோன்னு மிரட்டுறாங்க. வேற வழி இல்லாமல் இந்த பெண்கள் எழுதி கொடுக்கிறார்கள். ஆக கந்துவட்டி கொடுமை காரணமாக காவல் நிலையத்திற்கு சென்று புகார் கொடுத்தால் காவல்துறை அதிகாரி ராஜேஸ்வரியும் எஸ்ஐ கிருஷ்ணசாமியும் சேர்ந்து கந்துவட்டி வசூல் பண்ணி கொடுத்துருக்காங்க. இவர்கள் மேல கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும். கந்துவட்டிக்காரர்களுக்கு மாசம் மாசம் அங்கே போய் மாமூல் வாங்கதாகவும் சொல்றாங்க. கந்துவட்டிக்காரர் வந்து ஒரு கம்பெனி வச்சிருக்காரு, அந்த கம்பெனியில போய் இவங்க மாசம் மாசம் மாமூல் வாங்கதாகவும் சொல்றாங்க. இவங்க ரெண்டு பேர் மேலேயும் நடவடிக்கை எடுக்கல அப்படின்னா திருப்பூரண்டா பகுதியில் அங்கே இருக்கக்கூடிய பெண்களுடைய வாழ்க்கை நிம்மதியாக இருக்காது. எல்லாருமே வந்து ரொம்ப ரொம்ப சிரமத்தில் இருக்காங்க. இந்த நேரத்தில் வந்து கந்துவட்டி கொடுமையை கொண்டு இந்த திருப்பூரண்டா பகுதியில் பாய்ச்சுவது அங்குள்ள மக்களுக்கு ஏராளமான வேதனையை தந்திருக்கிறது. ஆய்வாளர் மேலேயே எஸ்ஐ மேலேயும் நடவடிக்கை எடுக்கணும். கந்துவட்டி அங்கே யார் கொடுத்தாலும் அவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுத்து ஒடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். அமோக நிறுவனத்தை சேர்ந்தவர்கள் வந்து லோகேஸ்வரி பாலமுருகன் சார், இவங்க அங்க இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட 500க்கும் மேற்பட்ட பெண்களுக்கு கந்துவட்டி கொடுத்துருக்காங்க சார். அவங்க வந்து ஒருத்தருக்கு வந்து 10,000 ரூபா கொடுக்குறாங்க, அந்த 10,000 அவங்கள கட்ட விட மாட்டேன்ருக்கா. 500 பேருக்குன்னா கிட்டத்தட்ட 50 லட்சத்துக்கு மேல அவங்க வந்து அந்த இடத்துல விதைச்சு விட்டுருக்காங்க. ஆனா இவங்க அந்த 10,000 இப்ப எவ்வளவு கேட்கறாங்கன்னா 1.5 லட்சம் கொடு, இன்னொருத்தங்கள்ட்ட போய் 50,000 கொடுன்னு கேட்குறாங்க. எப்படின்னா இவங்க வந்து அந்த வட்டி அடைக்கவே விடுறது கிடையாது. ஒரு 8,000 கட்டிட்டாங்கன்னா இன்னொரு 2,000 அவங்களே போட்டு 10,000 ஆக்கிடுவாங்க, ஃப்ரெஷ்ஷாக அதை 10,000 ஆக்கிடுவாங்க. இப்படியே போட்டு போட்டு வார வாரம் கட்டணும் அவங்களுக்கு. 10,000 வந்து வாரத்துக்கு 1,200, ஏற்கனவே 1,000 எடுத்து 9,000 தான் கொடுக்குறாங்க. இவங்க 12,000 கட்டுற மாதிரி இருக்குது. அப்போ 2 மாதத்தில் அந்த தொகைக்கு வந்து கிட்டத்தட்ட 40% 50% வட்டி வாங்கிடுறாங்க. இது மிகப்பெரிய கொடுமை. இது வந்து காவல் ஆணையருக்கு தெரியப்படுத்தப்பட்டு இருக்கிறது. இங்கே இருக்கக்கூடிய டிசி கருண் கரத் வந்து நேர்மையான மனுஷன், அவர் கவனத்துக்கும் கொண்டு போயிருக்கோம், நடவடிக்கை எடுக்க எடுக்காரான்னு பார்ப்போம்.